பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓடிடின்னு சொன்னாலும் சொன்னாங்க, இவங்க டபிள்யூ மீட்டிங்கில் சொல்கிற சில விஷயங்கள், அவங்க எல்லாத்தையும் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே தப்பாக போயிடுது. அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ரம்யா பாண்டியன் அவங்களோட ஃபுட்டேஜ் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, பாத்ரூம் மீரரில் சாண்டி, தீனா அப்புறம் சதீஷ் இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ரம்யா பாண்டியன் உட்காந்துட்டு இவங்க மூணு பேர் வந்து மொக்க போட்டுட்ருக்காங்க. ரைமிங் வேர்டில் சில வார்த்தைகள் பேசுகிற அப்படிங்கிற பேரில் பாத்ரூம் நடிக்கிறதுக்கு கப்புன்னு தீனா சொல்லுவார், அதுக்கு ரம்யா பாண்டியன் பக்கெட்டில் இருக்க கப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த சாப்பாடில் போட ஒப்புன்னு ரம்யா சொல்லும்போது அதுக்கு தீனா இதை நான் உங்ககிட்ட கேட்ட தப்புன்னு சொல்லுவார். அந்த இடத்துல ரம்யா பாண்டியன் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பேச்சில் இருக்க சப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுவாங்க, இதை சொன்னதுக்கப்புறம் அவங்களே ஒரு நிமிஷம் உஷாராயிடுவாங்க, ஆஹா எதுவும் சொல்லக்கூடிய வார்த்தையை கொல்ட்டமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த பக்கம் சாண்டியாக இருக்கட்டும், தீனாவாக இருக்கட்டும், சதீஷாக இருக்கட்டும், என்னது சப்பா என்ன வார்த்தை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ரம்யா பாண்டியன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ அது தப்பான மீனிங் இல்லைப்பா, உப்பு சப்பு இல்லாத வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மீன் பண்ணி தான் நான் வந்து தீனாவை சொன்னேன் தவிர தப்பான இதெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது தீனாவும் சாண்டிங் விட்ட மாதிரி தெரியல. திரும்ப திரும்ப ரம்யா பாண்டியனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ரம்யா பாண்டியன் அது ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனாக கொண்டு போயிட்டாங்க. வாய் தவறி அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை வெளில தப்பாக போயிட போகுது, மக்கள் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ரம்யா பாண்டியன் உஷாராயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தாமரை ஒரு சில இடங்களில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தப்பாயிடுது. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக 24/7 ஸ்ட்ரீமிங்கில் அபிராமிக்கு தாமரை பெட்ரூமில் உட்காந்து மேக்கப் போட்டுட்ருப்பாங்க. அப்போ பக்கத்தில் நிரூபத்தை தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் கல்யாணம் குறைத்து பேசினாலே அவன் கடுப்பாகறான்னு சொல்லிட்டு நிரூபை பார்த்து தாமரை அபிராமிட்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, தயவு செஞ்சு இனிமேல் இந்த கல்யாணம் குழந்தை இடத்துல பேசாத, இரிட்டேட்டாக இருக்கா சொல்லும்போது, நான் உன்னை பற்றி பேசலாமா, நான் நிரூபை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தாமரை சமாளிப்பாங்க. அப்போ அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பற்றி இல்லை, நீ யார்ட்டையுமே இதை பற்றி பேசாத, கல்யாண குழந்தை இதை பற்றிலாம் இருக்காத, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை நோஸ் கட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தாமரை அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகிற மாதிரியும் அபிராமி இந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் அபிராமிக்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இல்லை, ஜூலி கிட்ட அபிராமி பற்றி தாமரை சொன்ன விஷயமும் இப்போ வைரலாக இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் ஜூலி வெள்ளிக்கிழமை பேக் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் பேக் பண்ண விஷயங்கள் பொருட்களை எடுத்து வைக்கிறது, இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நாமேட்டா கூட ஒவ்வொரு வாரமும் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இதே ஒரு கான்வர்சேஷன் ஜூலிக்கும் தாமரைக்கு வரும்போது அப்போ தாமரை என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்பா நீலாம் இந்த வாரம் போகமாட்டேன், ஒன்று போனால் இந்த வாரம் அபிராமி தான் வெளில போவாங்கிற வார்த்தையை விட்ருவாங்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் ஜூலியே ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சதீஷ் இருக்காரு, இன்னொரு பக்கம் அபிராமி இருக்காங்க. இந்த ரெண்டு பேரில் வந்து கண்டிப்பாக சதீஷ் தான் போவாருமே நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே, போன வாரம் அப்படியே நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு தாமரையாக்கா அபிராமி தான் போவாருன்னு சொன்னோன்னே ஜூலியே ஷாக் ஆகிடுவாங்க. என்ன நடக்க போகுது, இது மூலமாக இந்த பிரச்சனை வெடிக்க போதும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.